வீட்டில் இருந்து எந்தவித முதலீடுமே இல்லாமல் எக்கச்சக்கமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமாகவே உங்களால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜாப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு உங்கள்கிட்ட நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதுமானது. எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஜாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஒர்க் கொடுக்குற கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா யூ ஹவ். இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒர்க் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட போகிறீங்க, ஒரு லைக் பண்ண போகிறீங்க, ஒரு கமெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது மூலமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இவங்க அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $10 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அந்த $10 வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நீங்களே பாருங்கள், $10 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 734 ரூபா. நம்ம கண்ட்ரியோட ரேட் படி இன்றைக்கி உள்ள $10 ரேட் பார்த்திங்கன்னா 734 ரூபா. நான் $10 ரொம்ப கம்மி. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாலே போதுமானது. நீங்கள் $10 அதிகமாகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்குள்ள ரேட் படி பார்த்திங்கன்னா $10 வேல்யூ பார்த்திங்கன்னா 734 ரூபா. நீங்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மதியாகவே நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 1000க்கும் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜென்யூனான வெப்சைட் தான் இது. இப்போ அந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், என்னென்ன ஒர்க் இருக்குன்னு முதற்கொண்டு அனைத்தையுமே நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்காக சூப்பரான ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் வச்சிருக்கேன். இது மூலமாக நீங்கள் 1+7 மொபைலை வின் பண்ண முடியும். இது எனக்கு கிஃப்டாக கிடைச்ச மொபைல் தான். இந்த மொபைல் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் 3 விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோக்கு நடுவில் ஈஸியான 3 சிம்பிளான கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினோட ஆன்சரை கரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். மொத்தம் 3 கொஸ்டின் கேட்பேன். 2வது பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 1+7 மொபைலை வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் கொடுக்குற இந்த கம்பெனி யூ ஹவ் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட நேம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் ஈஸியாக நீங்கள் ஆப்போட லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ நீங்களே செக் பண்ணிவிட்டு ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு யூசராக வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்கும். ஸோ உங்கள் நேம் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது இன்விடேஷன் கோட் அதாவது ரெஃபரல் மூலமாக வந்தீங்க அப்படின்னா கீழே ஐ ஹாவ் இன்விடேஷன் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஃபரல் கோடை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட நேம் மட்டும் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மெயில் ஐடி கேட்கும். ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்து கீழே இருக்க நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். உங்கள் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கரெக்டாக போட்டுட்டு கீழே கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான உங்களுக்கு வந்து எது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் மாதிரி சும்மா கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குமா, டெக்னாலஜி பிடிக்குமா, இல்லை ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா, ஸோ எது பிடிக்குமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது தெரியுமா, இந்த ரவுண்டு வந்து கிளிக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எத்தனை ஆப்ஷன் வேணாலும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களை நம்ம இப்போ உள்ளே என்ட்ராயிருக்க மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து இதில் உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படிலாம் 1 இல்லைனா 2 பேரை சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு மேலே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்க ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதோட சூப்பரான ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டோட வேரியேஷன் வந்து டிஃபர் பண்ணி காட்டுவாங்க. அதாவது இந்த வாரம் நீங்கள் ஒரு 1000 ரூபா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வாரமும் நீங்கள் இந்த 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா 2வது வாரம் 2000 ரூபாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த வாரம் நீங்கள் 500 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாரமும் நீங்கள் 500 ரூபா ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா
அந்த 500 வந்து நெக்ஸ்ட் வாரம் எப்படி ஏர்ன் ஆகும் அப்படின்னா 1000 டபுள் மடங்காக இதாகும். அதே மூணாவது வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மடங்கு ஆகும், 4வது வாரம் 4 மடங்கு ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வாரம் வாரம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட சூப்பரான ஸ்பெஷல் வந்து இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீலை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, நிறைய வீடியோஸ், ஸோ ஃபன்ஸு அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் முக்கால்வாசி எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு டிக்டாக் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி, ஒரு சோசியல் மீடியா மாதிரி நிறையா போஸ்ட்டு நிறையா வீடியோஸ் வந்து அதில் ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து லைக் பண்ணலாம் இந்த இதுக்கு, கமெண்ட்ஸும் பண்ணலாம். நீங்கள் லைக் எப்படி பண்ணோம்னா ஒரு லைக் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 லைக் பண்ணலாம் பாருங்கள். லைக் பண்ண பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களால் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லைக்ஸ் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கோவமாக இருக்க மாதிரி, ரொம்ப ஆங்க்ரி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கும் நீங்கள் போடுற வீடியோக்குமே மற்றவங்க யாராவது கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போஸ்ட் போட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு காசு. ஸோ நீங்கள் எப்படி ஒருத்தவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி போஸ்ட் போடுறது, என்ன மாதிரி ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஐக்கான் மூலமாக நீங்கள் உங்களோட போஸ்ட்டை போட்டு அது மூலமாக நீங்கள் ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த இமேஜோ இல்லை வீடியோவோ நீங்கள் சூஸ் பண்ணப்பறம் மேலே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்படின்னு வரும். இதில் நீங்கள் எதாவது டைப் பண்ணுறதுனா கூட டைப் பண்ணிக்கலாம், அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேலே போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து கீழே வந்து போஸ்ட் ஆயிரும். எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் நேற்று தான் நான் ஓப்பன் பண்ணேன், பார்த்திங்கன்னா 6 பேர் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கும் போது உங்களோட போஸ்ட் நிறைய பேருக்கு போகும். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, ஸ்டார் இதை கிளிக் பண்ணுவாங்க. அப்போம்போது எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அமௌண்ட் வரும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கும் உங்களோட போஸ்ட்டுக்கு இன்னொரு பண்ணுற ஒர்க்குக்கும் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டாக கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. மேலே 3 லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்வைட் ஃப்ரெண்ட் அண்டு டோக்கன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு இன்வைட் கோடுன்னு இருக்குல்ல இதை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்குமாலும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.